ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைசி இது நம்மளுடைய லெசன் நம்மளுக்கு ஒரு ஃபோர்டீன் லெசன்ஸ் இருக்குது இந்த லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப சூப்பரான லெசன் எப்பவுமே கிளாஸ் இந்த லெசனை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் என்ன நல்ல ஒரு லெசன் அதனால அதுலேயே ஆரம்பிப்போம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற லெசன் இது நம்மளுடைய டென்த் புக்குங்க சரியா டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனுங்க உங்களுக்கு இந்த கதையை நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும் கதை ஒன்றும் இல்லைங்க கதை வந்து ஒரு யங் சீகள் இருக்கும் அந்த சீகளால் பறக்க முடியாது அது கடைசி அது எப்படி பறக்குது அப்படிங்கிறது தான் கதை ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க எந்தெந்த ஃபேக்ஸ் முக்கியம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போல்டு பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ அந்த ஃபேக்ட்ஸை தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கணுங்க லெசனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முக்கியமான படிச்சுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுட்டு இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ஸ் எழுதுகிற லியம் ஓ ஃபிஹர்ஜி ஓ ஃபிளெஹர்ஜி ஒரு ஜென்ரலான ரூலுங்க இந்த மாதிரி ஓ ஓ ஓ பேர் நடுவில் பேரில் ஓ வந்துச்சுனாலே அவங்க அயர்லாண்டு தாங்க முன்னாடி கிரிக்கெட் பார்க்கும்போது கெவின் ஓ பிரயன் அப்படின்னு ஒருத்தர் பாப்பில் ரொம்ப நாளைக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி கெவின் ஓ ப்ரையன் ஒரே ஒரு மேட்ச் அடிச்சாப்ல தலைவர் கெவின் ஓ பிரையன் ரொம்ப ஃபேமஸ் ஆனாப்ல டக்குன்னு ஒரே மேட்ச்ல ஓ ஓன்னு பேர் வந்துச்சுனாலே தேர் ஐரிஷ் சரியா ஸோ இவங்களும் அயர்லாண்டுக்காரங்க இந்த ஆத்தர் அயர்லாண்டுக்காரர் சரியா ரைட் என்ன சொல்றாருன்னு ஒரு தடவை என்னன்னா வாசிக்க மாட்டேன் நீங்க ஒரு தடவை வாசிச்சிருங்க உங்களுக்கு கதையுடைய ஃப்ளோவை நான் சொல்லிட்டு இது இதுக்கெல்லாம் மீனிங் சினானிம்ஸ் சைட்லேயே நம்ம சினானிம்ஸ் படிப்போம் அந்த சினானிம்ஸை படிச்சுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எங்கிறதுலாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் சரியா சோ யங் சீகள் தனியா இருந்துச்சு லெட்ஜில் லெஜ்னா என்னதுங்க லெட்ஜ் அப்படின்னா என்னது இதா இருக்கு படத்துலயும் காமிச்சிருப்பாங்க இதா இருக்குல்ல இதுதான் ஓரம் அதை நின்றுட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் லெட்ஜ் லெட்ஜ் அப்படிங்கிற வார்த்தை இதா வெர்டிகல் சர்ஃபேஸ் இப்பெல்லாம் படிக்க வேண்டாங்க ஒரு வெர்டிகல் சர்ஃபேஸ்னா இப்படி இருக்கு டக்குன்னு இந்த மாதிரி இருக்குது ஒரு இடம் இருக்குது கீழ வந்துட்டு தண்ணி இருக்கும் இதுதான் சரியா லெட்ஜு அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ் லெட்ஜ் இந்த தான் வந்துட்டு நம்ம சீகள் வந்து நிக்காப்பிட சீகளுக்கு யாரு உண்டு இருந்தா ஹோல்டு பண்ணி இருக்கேன் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் முக்கியமான பாயிண்ட் இவங்க ஏற்கனவே பறந்துட்டாங்க இருந்தாலும் அவருக்கு பயமா இருக்கு ஓடி வந்து பாக்குறாரு ஓடி வந்துட்டு எஜ்ஜு வரைக்கும் ஓடி வராப்புல ஓடி வந்துட்டு திருப்பி பறக்க ட்ரை பண்றாரு அதுக்கப்புறம் பயந்து போயிடுறாரு கீழே கடல் இருக்கு கீழே போனா ரொம்ப தூரம் அவனுக்கு என்ன உறுதியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா விங்ஸ் சப்போர்ட்டே பண்ணாது அப்படின்னு அதனால தலையை குனிஞ்சிட்டு திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டாப்ல அந்த லெட்ஜ்லேயே நைட்டு தூங்கிச்சு சரியா பிரதர்ஸ் பறந்துட்டாங்க சிஸ்டர் வந்துட்டு குட்டி பிரதர் வந்துட்டு எல்டரா யங்கரான்னு நமக்கு தெரியாது நான் சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்துக்கிங்க சொல்ற ஒவ்வொரு ஃபேக்டும் முக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க நம்ம வெயிட் டெஸ்ட் பேட்ச் இருந்தீங்கன்னா இது எல்லாமே கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் எல்டரா யங்கரான்னு நமக்கு கொடுக்கலங்க சொல்லிட்டாங்க தான் சரியா இவங்களுடைய ரொம்ப சின்னதா இருக்கு சிஸ்டருடைய விங்ஸ் ரொம்ப சின்னது அந்த சிஸ்டர் பறந்துடுச்சு அந்த சிஸ்டர் பறந்தா கூட என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த சிஸ்டர் வந்து பறந்துட்டாங்க விங்ஸ் சின்னதா இருந்துச்சு சின்னதா இருந்தாலும் பறந்துட்டாங்க பறந்தா கூட என்ன ஆகுது அப்படின்னா இவர் என்ன பண்றாரு பாருங்க சிஸ்டர் என்ன பண்றாங்க விங்ஸ் ஷார்ட்டருங்க வரைக்கும் போறாங்க ஃப்ளாப் பண்ணி பறந்துட்டாங்க இவனுக்கு தைரியம் வரல குதிக்கிறதுக்கான தைரியம் வரல சரியா குதிக்கிறதுக்கு தைரியம் வரல லிட்டில் சிஸ்டர் பறந்துட்டாங்க ரெண்டு பிரதர்ஸும் பறந்துட்டாங்க சரி இவங்க ஏதாவது பார்ப்பாங்களா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தா ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஷ்ரெல்லினா லவுடு பிச்சு பிச்சு பிளன் ஜம்ப் சரியா மஸ்டர் அப்னா கேதர் மஸ்டர் கேதர் நான் எழுதுகிற வார்த்தைகளை நிமிஷம் எனக்கு வேணும் நீங்கள் எதாவது படிச்சிருக்கணும் லெட்ஜுனா ஒரு எஜ் எஜ்ஜுன்னு படிச்சுக்கிடுங்க சரியா இப்படி படிச்சுக்கிடுங்க மஸ்டர் அப்படின்னா கேதர் பிளஞ்ச்னா ஜம்ப் ஷ்ரில்லினா லவுடு பிச்சு சவுண்ட் இது என்ன ஆகுது கோல்டு பண்றாங்க நீ இங்கேயே பசியில செத்துருவே அப்படிங்கிறாங்க வரக்கலைன்னா அவ்வளவுதான் நீ செத்துருவே அப்படிங்கிறாங்க ஆனா இவனால நவ்வளவு முடியல பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் குட் நாட் மூவ் இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உயிரே போயிரும் அப்படின்னு சொன்னா கூட இவனால பறக்க முடியல பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் குட் நாட் மூவ்னா உயிரே போயிரும் அப்படின்னு சொன்னா கூட இவனால பறக்க முடியல சரி இப்போ கதை எவ்வளவு தூரம் வாசிச்சிருக்கோம் இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஒயில் த சீகல் ஃபெயில் டு ஃபிளை ஏங்க பறக்க முடியல இவனால இல்லை டைரக்டா கொஷினா கூட வரலாம் இந்த ஏன் இவனால பறக்க முடியல பிரச்சனை என்னது தலைவருக்கு பயம் கீழே உழுந்துருவோம் வந்து பயம் ஸோ ஏன் பறக்க முடியலன்னா பிகாஸ் யூ வாஸ் அஃப்ரைடு பயம்தான் பிரச்சனை அடுத்தது வாட் இட் த பேரண்ட்ஸ் டூ இந்த சீகல் ஃபெயில் டு ஃபிளை இவன் பறக்கல பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அம்மா அப்பாவும் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அடுத்தது திட்டுறாங்க அடுத்தது மிரட்டுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் காலிங் அப்புறம் ஸ்கோல்டிங் அப்புறம் த்ரெட்டனிங் சரியா நம்ம லெசன்ஸ் ஒன்னே அப்படியே ஏதோ வாசிக்க விட்டுருவோம் போதும் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது இதுலயுமே மார்க் போகும் இதுலையுமே நம்மளுக்கு மார்க் மிஸ் ஆகும் சரியா ஸோ ஒரு பிட்டு விடாம இருக்கிற அவ்வளோத்தையுமே படிச்சு வச்சிடணும் காலிங் ஸ்கோல்டிங் த்ரெட்டனிங் ஆர்டர் புரிஞ்சுக்கணும் சீகள் பறக்கிறதுக்கு இப்போ பறக்கிற முடியாத காரணம் எல்லாம் நேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இங்க ஒரு ஈவெண்ட் நடக்குது பறக்க முடியாம அம்மா அப்பாலாம் வந்து இதுன்னு பேசுறாங்க அதெல்லாம் முடிஞ்சே இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு சரியா அப்ப இருந்து யாரும் பக்கத்தில் வரல நாள் முழுக்க என்ன பார்த்துட்டு இருக்கா பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எப்படி பறக்கிறதுன்னு பர்ஃபெக்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி வந்துட்டு வேவ்ஸ் வந்து ஸ்கிம் பண்ணணும் ஸ்கிம்மிங்னா வந்துட்டு லைட்டா டச் பண்ணணும் டச் பண்ணி எப்படி அந்த மீன போய் டைவ் பண்ணணும் இப்படிலாம் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல பறக்கிறதுக்கான தைரியத்தையும் கொண்டு வர முடியல ஹேட் ஓல்டர் பிரதர் பாருங்க இங்கதான் நம்மளுக்கு தெரியுது ஒரு பிரதர் ஓல்டர் பிரதரை பத்தி சொல்லலைன்னு நான் சொல்லியிருந்தேன்ல பிரதரை பத்தி இங்க சொல்றாங்க பாருங்க ஒருத்தர் ஓல்டர் பிரதருங்க இன்னொரு பிரதரை பத்தி நமக்கு தெரியாது சரியா இன்னொரு பிரதரை பத்தி நமக்கு தெரியாது சிஸ்டர் வந்து யங்கர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர் பறந்துட்டாங்க விங்ஸ் இவங்களுக்கு சின்னது இருந்தாலும் பறந்துட்டாங்க ஓல்டர் பிரதர் என்ன பண்றாரு பாருங்க முதல்ல ஒரு அவருடைய முத மீனை பிடிக்கிறாரு ஹெரிங்னா டைப் ஆஃப் பிஷ் மூணு டைப் ஆஃப் பிஷ் வருங்க மூணு டைப் ஆஃப் பிஷ் வரும் சரியா ஹெரிங் அப்படிங்கிறது சில்வர் பிஷ் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்கங்க ஹெரிங் அப்படிங்கிறது சில்வர் ஃபிஷ் சரியா ஒன்று வரும் வரும் மூணு டைப் ஆஃப் வரும் நம்ம இப்போதைக்கு ஒரு ஃபிஷ் தான் படிக்கிறோம் ஹெரிங் அப்படின்னா சில்வர் கலர் ஃபிஷ் சரியா அந்த ஹெரிங்கை பிடிச்சி அப்படியே பசியில சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க வேக வேகமா சாப்பிடுறாங்க அப்போ இது சாப்பிடும் போது அந்த பேரண்ட்ஸ் அப்படியே சுற்றி சுற்றி வராங்க சுற்றி வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க கேக்கிள்னா ஒரு சவுண்ட் கத்தக்கூடிய ஒரு சவுண்ட் சரியா கத்தக்கூடிய ஒரு சவுண்ட் தான் கேக்கிள் அப்படிங்கிறது சோ பிரதரை பார்த்தீங்கன்னா மீனே பிடிச்சிட்டாப்ல பறக்காப்புல பறந்து மீனே பிடிச்சிட்டாப்ல எல்லாமே நடந்துட்டு காலையில முழுக்க அங்க குடும்பம் முழுக்க அங்கிட்டு இவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு சரியா சோ இவருக்கு ஆப்போசிட்ல இவர் ஒரு கிளிஃப்ல நிக்காரு இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க தலைவர் இன்னும் பறக்கவே இல்லை இப்ப வெயில் பயங்கரமா அடிக்குது வெயில் எங்க அடிக்குது அப்படின்னா லெட்ஜு சவுத்து சைடுல இவருடைய லெஜ் இருக்கு லெட்ஜ் வந்துட்டு எந்த டைரக்ஷன் சவுத் இந்த டைரக்ஷன் முக்கியம் முக்கியம் லெஜ் எந்த டைரக்ஷன் சவுத் சரியா முந்தன் நாள்ல இருந்து சாப்பிடல அப்ப பயங்கரமா வெயில் மூஞ்சில் அடிக்குது அந்த வெயில வந்துட்டு அது அப்படியே உணர முடியுது அப்புறம் ஒரு காஞ்சி போன ஒரு மீனுடைய வாழ் மட்டும் கிடைக்குது மேக்கரல்ஸ் டெய்லு

ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீஃபிஷ் அவ்வளோதான் நல்லா புரிஞ்சுக்கணும் மேக்கரல் என்ன பேர் சீ ஃபிஷ் யூஸ்ட் டஸ் ஃபுட்டு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ சீ ஃபிஷ்ஷு யூஸ்ட் டஸ் ஃபுட்டுக்கு பேர் தான் மேக்கரல் மேக்கரல் சரி மேக்கரலை சாப்பிட்றது யாரு ஓல்டர் பிரதர் நல்லா காதில் கேட்டுக்கணும் சாரி மாற்றி சொல்லிட்டேன்

கூடுல இருந்து வந்தோமா அதை கூட போய் தேடி பார்த்தாச்சு போயிட்டு அந்த பீசஸ் எக்ஸ்எல் இருக்குல்ல அந்த எக்ஸ்எல்ல பார்த்து கூட நாடு ஜிஎன் ஏ டபிள்யூ நாட் நாடு நைன் நாதா இருக்கு நா நா பண்றது என்ன என்னது போயிட்டு எந்த முட்டையில இருந்து வெளியே வந்தாப்புலையோ அந்த முட்டை பீஸ கூட அந்த முட்டையில இருக்கிறக்கூட அந்த குட்டி குட்டி பீசஸ் கூட உடஞ்சு போன எக்ஸ்எல் இருக்கும்ல அத கூட சாப்பிட்டாச்சு இதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சு நம்மளையே சாப்பிட்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது ஏன் அதுல இருந்து தான் வந்தாப்பில அந்த முட்டையில இருந்தா தான் அதனால அவனை சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஸோ மீனிங் புரிஞ்சுக்கிடணும் கதை புரிஞ்சுக்கணும் செகண்ட் ஸ்டோ செகண்ட் ஏரியாவில் இருந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த மூத்த ஓல்டர் பிரதர் என்ன பண்ணுறாரு இவர் எப்படி சாப்பிட்றாரு கடைசி சாப்பாடு இல்லாமல் அந்த முட்டை செல்ல கூட கடிக்கிறாரு தண்ணியே சாப்பிட்ற மாதிரி இருக்கு எல்லாமே சொல்றாப்ல ரைட்டா அடுத்தது வாட் வாஸ் ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் கேட்டாங்களா ஓல்டர் பிரதருடைய ஃபர்ஸ்ட் கேட்ச் முதல்ல பிடிச்சது என்னன்னா ஹெரிங் சில்வர் ஃபிஷ் ஹெரிங்கிறது என்னது சில்வர் ஃபிஷ் மேக்கரல் அப்படிங்கிறது நம்ம யங் சீகல் சாப்பிட்றது மேக்கரல்ங்கிறது யாரு நம்ம யங் சீகல் சாப்பிடுறது

கிரே லெக்ஸ் சரியா எப்படியாவது பேரண்ட்ஸ் ரீச் பண்ணிடலாம்னு பாக்குறாரு அந்த சைடு ஒரு பெரிய ஒரு ப்ரெசிபிஸ் இருக்குன்னா ஸ்டீப்பான ஒரு ஏரியா இருக்கு ஸ்டீப்னா என்னதுன்னா இது வந்துட்டு நேரம் சரியா இது வந்துட்டு ஏறுறதுக்கு ஈஸி சரியா இது வந்துட்டு ஸ்டீப்பு கிடையாது இதுதான் ஸ்டீப் 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 இப்போ கொடைக்கானல் மன ஸ்டீப் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா டக்குன்னு ஏறும் வேகமா ஏறும் வேகமா ஏறுறது கஷ்டம் ஸ்டீப்பா இருக்கிறத ஏறுறதே கஷ்டம் அப்போ இது எப்படி இருக்குது ஷியர் ஃபால் ஆஃப் இது ஒரு ஸ்டீப்பா இருக்குது செங்குத்தா இருக்குது இங்கிட்டு ஒரு ஏரியா இருக்குது இவங்க இந்த சைடு ஒரு ஏரியால இருக்காங்க கீழே கடல் இருக்கு இவனுக்கு இத பார்த்தா பயம் அண்ட் இஸ் தேர் இந்த டீப் வைடு கிராக் நடுவில் ஒரு கேப் இருக்கு நார்த் டைரக்ஷன்ல போனா அவங்கள ரீச் பண்ணிடலாம் டைரக்ஷன் மேல ஒரு டைரக்ஷனை பார்த்தேன் இந்த டைரக்ஷன் பார்த்தேன் சவுத் வெயில் அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது அது எந்த டைரக்ஷன் அந்த லெட்ஜி வந்துட்டு எதை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு இங்கிட்டு நான் எதை படிக்கிறேன் நார்த்து சைடு போனா நான் அம்மா பாட்டை போயிடலாம் நார்த்து சைடு போனா அம்மா பாட்ட போயிடலாம் வெயில் அடிச்சது எந்த டைரக்ஷனு சவுத் சப்பையா தாங்க இருக்கும் என்னென்ன டீன் பிஸ்ல படிச்சுட்டு இதெல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கும் அடுத்தது ஆனா நடக்கிறதுக்கு வழி இல்லை பறக்கணும்னா பறந்து போலாம் ஆனா பிரிசி ஷியரா இருக்குது அப்புறம் அவனுக்கு ரொம்ப தள்ளி எடுக்கிற மாதிரி தோணுது த பிரசிபிஸ் வாஸ் ஷியர் அண்ட் டாப் ஆஃப் இட் வாஸ் ஃபாதர் அவே பினித் இவன் என்ன நினைக்கிறான் இங்க இருக்கிற பிரசிபிஸ் வந்துட்டு இந்த இருக்குல்ல இப்படி இருக்கிறது வந்துட்டு கடலை விட இது தூரமா இருக்கான் கீழே இருக்கிற கடலை விட இது தலைவருக்கு தூரமா தெரியுது ரைட்டா ரைட் அப்படி மெதுவ அப்படி எஜ்ஜி வரைக்கும் வந்தாப்ல ஒத்த காலை வைக்கிறாப்ல இன்னொரு காலை அப்படியே மறைச்சிட்டு அப்படியே மயங்கி விட்ற மாதிரி நடிக்காப்புல இருந்தாலும் அவன் கவனிக்கவே இல்லை ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றாரு அப்பா வந்துட்டு ஃபெதர்ஸ கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அம்மா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான அழகான சூப்பரான கதை அடுத்தது பிளாட்ல நின்னுட்டு இருக்காங்க அப்படியே இப்படி அந்த ஒயிட் பிரெஸ்ட் த்ரஸ்ட் ஃப்ரண்ட்ல இந்த செஸ்ட்ல கொண்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க இவனும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பாக்குறான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்பி திரும்பி ஒரு பீஸை எடுத்துட்டு காலில் வச்சு அப்படியே ரெண்டு சைடு வச்சு இப்படியே தேய்க்கிறான் சரியா ஸோ வாயை வச்சுட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு இப்படி இப்படி தேய்க்கிறாங்க அதுதான் ஸ்கிராப்ட் ஈச் சைட் ஆஃப் அர் பீக் ஆன் த ராக் அப்படின்றது அது சாப்பாடு பார்த்துட்டும் எனக்கு பைத்தியம் வருது ஐயோ இப்படிலாம் பண்ணணுங்களுக்கு ஆசையாக இருக்குமே வெட்டு பண்ணுறதுனா ஷார்பன் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டிங்னா ஷார்ப் பண்ணிங்க சரியா மீன் எடுத்துட்டு இந்த மீனில் இருக்க செதிலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பேர்டு என்ன சொன்னீங்கன்னா ரெண்டு சைடு இப்படி இப்படி தேய்க்கும் அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு அப்படியே பைத்தியம் பிடிக்குது இவன் அப்படியே கத்துறான் அம்மா திருப்பி கத்துறாங்க என்ன கத்துறாங்கன்றது முக்கியம் இதை நான் டெஸ்ட்டில் கேட்பேன் சரியா இந்த வார்த்தைகள் யாரு யாரு சொல்றது இது அவன் சொல்றதுங்க இது இந்த அம்மா சொல்றா இது ஒரு பாட் இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம் இதுவும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓன மட்டும் போய்யா அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதை சொல்லி கொடுக்கும்போது இதை நான் சொல்லி தருவேன் இவன் என்ன சொல்றான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் யங் பேர்டு வாட் இட் தங் பேர்ட் டூ டு சீக் த அட்டன்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆன்சர் எழுத போகிறீங்க சரியா நீ என்னதான் அட்டன் பேரண்ட்ஸ் கிட்டே அட்டன்ஷன் வாங்குறது என்ன பண்ணா அப்படிங்கிறது அடுத்தது பைத்தியம் ஆகுறதுக்கு பைத்தியம் ஆகுறதுக்கு இந்த சீகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த சைட் ஆஃப் ஃபுட்டு சாப்பாடை பார்த்தோடே நம்மளால என்ன ஆகிட்டாப்ல பைத்தியம் பிடிச்சி ரொம்ப நாளாக சாப்பிட வேறு இல்லை ரைட்டா அடுத்தது அடுத்தது பட் இ கெப்ட் காலிங் பிளேனிட்டிவ்லி என்ன கூப்பிட்டு இருக்கான் அந்த இருந்து பதில் சொல்லுது பிளான சோகமா கூப்பிடுறதுங்க சோகமா கூப்பிடுறாங்க சோகமா இவன் கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்புறம் திடீர்னு பார்த்தா சந்தோஷமா கத்துறான் என்னன்னு பார்த்தா அம்மா மீன் எடுத்துட்டு பக்கத்துல வராங்க அடியே அடிக்கல அடுத்தது ஆப்போசிட்ல இருக்கும் போது டக்குனு நின்னுட்டாங்க நின்றுட்டு அப்படியே காத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட இருந்து இந்த அம்மா இங்க வந்து நிக்குது இவனுக்கு ஒரு பக்கத்துல அவன் கமான் கமான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல நினைக்கிறாப்புல அந்த அம்மா அங்கேயே நிக்கிது எதுக்குடா அந்த அம்மா பக்கத்துல வர மாட்டீங்கன்னு அப்படியே யோசிச்சு டக்குன்னு பசி மயக்கத்துல தலைவர் டை வெடிச்சுட்டாரு டை வெடிச்ச உடனே டக்குன்னு இந்த அம்மா மேல போயிட்டு அப்புவர் டக்குன்னு தலைவர் கீழே விழுந்துட்டாரு விழுந்தாச்சு கீழே சரியா அடுத்தது ஒயிட் தர்ட் அட் அாய் ஃபுல் ஸ்கிரீன் ஏன் சந்தோஷமா கத்துனா ஏன்னா அம்மா ஃபுட் எடுத்துட்டு வராங்க அடுத்தது அம்மா ஏதாவது ஃபுட்டு கொடுத்தாங்களா அம்மா ஃபுட்டு கொடுத்தாங்களா அம்மா குடுக்கல அம்மா குடுக்கல குடுக்குற மாதிரி போனாங்க சரியா அம்மா வந்துட்டு குடுக்கல கொடுக்குற மாதிரி போனாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயம் ஆயிடுச்சு உள்ள உழுந்த உடனே சில ரொம்ப முக்கியம் சரியா என்னென்ன நடக்குது இந்த பயம் அப்படின்னு நெஞ்சு அடிக்குது ஆனா ஒரு நிமிஷத்துக்கு தான் அடுத்தது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா விங்ஸ் அப்படியே அவுட்வேர்டாக ஸ்ப்ரெட் ஆகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது விங்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகுது அவுட் வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படியே விங் விண்டு வந்துட்டு பிரெஸ்ட் ஃபிரெதர்ஸை தாண்டி இப்படி அடிக்குது அப்புறம் அப்படியே ஸ்டமக்குக்கு போகுது அப்படியே அடுத்தது விங்ஸுக்கு போதும் இப்போ பாருங்க அடுத்தது பிரெஸ்ட் ஃபிரெதர்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் இஸ் விங்ஸ் இந்த ஆர்டர் அப்படியே படிச்சுக்கணும் அப்படியே படிச்சுக்கணும் கேட்க வாய்ப்பு இருக்கு கேட்க ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குனாலும் அதை சொல்லி கொடுத்துருவாங்க புரியுதா அடுத்தது என்ன அப்புறாப்ல அப்படியே டிப் ஆஃப் த விங்ஸ் கட்டிங் தி ஏர் ஆகுது இன்னும் பறக்கல கிளைடு தான் சோரிங் தான் பறக்கல இங்க பாருங்க இப்ப இனிமேல் தான் பறப்பாப்புல கீழே உழல தலைவர் உளுந்தாப்ல அப்புறம் விங்ஸ் போட்டோடனே இப்படி நின்றுட்டாப்ல சோரிங் சோரிங்னா அந்த ஹைட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணி போறது கிராஜுவலா கீழே ஸ்லோவா அப்படி கீழே இறங்குறாப்புல இனிமேல் பயம் இல்ல கொஞ்சம் பயங்கர மாதிரி இருந்துச்சு அப்ப டக்குன்னு இப்ப தான் பறக்கிறாப்ல ஃபிளாப் இஸ் விங்ஸ் அண்ட் இஸ் சோட அப்ர்ட்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் உடுறாப்ல காத்தடிக்குது சோரிங் ஆகுது அதுக்கப்புறம் தான் பறக்கிறாப்ல அந்த சோரிங் ஆகுற டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா விங்ஸ் அவுட் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகுது பிரெஸ்ட் ஃபெதர் மேல படிக்குது ஸ்டமக்கு அண்ட் அகேன்ஸ்ட் ஸ்விங்ஸ் பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் ஸ்டமக் அகேன்ஸ்ட் ஸ்விங்ஸ் மேல போ மேல போ அடுத்தது சந்தோஷமா கத்துறாப்ல அப்புறம் திருப்பி அடிக்காப்புல அப்படியே பறக்கிறாப்புல இப்ப என்னன்னு சொல்றாருவா கே கா கே கான்னு கேட்பாங்க இங்க ஒரு டைம் தான் வரும் இங்கே ரெண்டு டைம் வரும் அடுத்து அந்த அம்மா பதில் சொல்லுது அதே பதில் அப்படியே அம்மா அப்படியே கத்திக்கிட்டே இருக்கு அப்புறம் ரெண்டு பிரதர்ஸு சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சுத்தி சுத்தி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறந்தே போயிட்டுங்க ரொம்ப சூப்பரான பாயிண்ட்டுங்க நம்மளால பறக்க முடியாது அப்படிங்கிறதையே கம்ப்ளீட்டா மறந்துட்டான் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு பயந்து நம்ம கூட பிறந்தவன் கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவன் அவ்வளவு பேரும் பறந்துருவான் நம்ம பறப்போமா பறக்க மாட்டோமான்ற பயத்துல ரிஸ்க் எடுக்காம ஸ்டெப் எடுக்காம அங்கேயே நின்னுட்டு இருப்பாப்ல அந்த அம்மா அந்த ஒத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இவனை கீழே வச்சு இவனை வந்து பறக்க வைக்கிது பாத்தீங்களா சூப்பரான கான்செப்ட்டு இது என்ன கான்செப்ட்ங்க முடியும் போது நான் சொல்றேன் அடுத்தது ஸ்ரீ கிங் ஷில்லினா கிங் கத்து சத்தமா ஹவு டி பேர்ட் ஃபீல் இட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் பயம் வருது ஒரு நிமிஷத்துக்கு நிற்குது நெஞ்சு அடைச்சிடுது அதுக்கப்புறம் ஆகுது ஸ்டமக்கு அண்டர் இஸ் அகைன்ஸ்டு அடுத்தது பறக்க ஆரம்பிச்ச உடனே ஃபேமிலி என்ன பண்ணாச்சு கூட இருந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சு அடுத்தது கடலுக்கு பக்கத்துல வந்துட்டாப்புல மேல பறக்கிறாப்ல ஓஷன் கீழே இருக்கு அப்ப கீழே கடல் இருக்குது அது சின்ன சின்ன பிரிட்ஜஸ் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அப்போது அப்படியே கத்துறாப்புல சந்தோஷமா கத்துராப்பில பீக்கை சைட்லாம் திருப்பி கத்துறாப்புல பேரண்ட்ஸ் பிரதர்ஸ்லாம் கீழே கடல் இருக்கு கடல் தான் வந்துட்டு கிரீன் கலரில் இருக்கு அங்கே லேண்ட் ஆகிட்டாங்க இவனை கூப்பிடுறாங்க வாடா வாடா வாடாங்கன்னா சிக்னல் அனுப்பி கூப்பிடறது கால் வித் சிக்னல் இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட் எவ்வளோ உள்ள வரேன்னு நினைச்சுருவேன் கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன் வாய் சொல்ல முடியாது சோ இப்படி இது கை பண்ணல இதுக்கு பேர் பெக்கனி சிக்னல் வச்சு சொல்ற அப்போ அவனை கூப்பிடுறாங்க இவன் போய் நிக்காப்புல காலை வச்சுன்னு காலு உள்ளு கூட போயிட்டு ஏன்னா அது உள்ள போயிடுச்சு அப்படியே கத்துறாப்புல கதறாப்புல பிங்கு வச்சு அடிக்கிறாப்புல ஆனா டயர்டா இருக்கிறதுனால அடிக்க முடியல அப்புறம் என்ன ஆயிடுச்சு காலு உள்ள போயிடுச்சு வயிறு டச் பண்ண உடனே வெள்ளி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திரும்ப வெள்ளி டச் பண்ண உடனே முங்குறது நின்றுச்சு அப்படியே மிதக்குறாப்புல சுத்தி அவ்வளவு பேர் பாராட்டுறாங்க எல்லாரும் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்காங்க என்ன சாப்பாடு கொடுக்காங்க டாக் ஃபிஷ் ஃபர்ஸ்ட் ஹெரிங் இது ஓல்டர் பிரதர் இது சில்வர் சரியா ஃபர்ஸ்ட் ஹெரிங் இது ஓல்டர் பிரதர் சில்வர் ரெண்டாவது ட்ரைடு பீஸ் ஆஃப் மேக்கரல் டெயில் இந்த மேக்கரல்ங்கிறது சி ஃபிஷ் யூஸ் டெஸ் ஃபுட் சி ஃபிஷ் ஃபுட் மூணாவது டாக் ஃபிஷ் மூணு எப்போ யாரு எங்க கொடுக்காங்கன்னு தெரியணும் இந்த மேக்கரல் டாக் ஃபிஷ் ரெண்டுமே நம்ம ஹீரோ யங் தான் கொடுக்குறாங்க ஹெரிங்கிறது ஓல்டர் பிரதர் யூஸ் பண்ணிக்கிறாரு ஹி ஹஸ் மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ரொம்ப சூப்பரான கதை இந்த கதையில ஃபுல்லா ஹி 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 ஹீன்னு சொல்றாங்க அந்த ஹி அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா ஒரு 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 அனிமல் தாங்க அது ஏன் ஹி அப்படின்னு ஒரு மனுஷனா பாக்குறாரு இவர் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தாங்க இந்த கதையில பறக்க முடியாம இருக்கிறது நாம தான் பறக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறது நாம தான் பறக்க முடியுமான்னு கேள்வியில சந்தேகத்துல பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறது நாம தான் நம்ம கூட இருக்கிறவங்க பயம் பறந்துருவான் கீழே இருக்கிறவன் பறந்துருவான் மேல இருக்கிறவன் பறந்துருவான் நம்மளை விட சின்னவன் பறந்துருவான் ஆனா நம்மளுக்கு பறக்க நம்பிக்கை வராது எல்லாத்தையும் தாண்டி இந்த சூழ்நிலையில இந்த கதையடி ஹீரோ யாருன்னு ஏன்ட்ட கேட்டீங்கன்னா அம்மாதான் இதெல்லாம் டெஸ்ட் கேட்டா எழுதிடாதீங்க டெஸ்ட் இப்படி கேட்க மாட்டாங்க அந்த அம்மாதான் ஏன்னா அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குங்க அந்த அம்மா நம்புதுங்க இவனுக்கு பயம் இருந்தா பரவாயில்ல அந்த யங் சீகளுக்கு பயம் இருக்கு அவனே பயப்படுற பயப்படுறாப்புல பறக்குறதுக்கு யோசிக்கிறாப்புல அம்மாவுக்கு ஒரு கான்பிடென்ஸ் இருக்கு சூப்பரான விஷயம் ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணுங்க என்னைக்கு நம்ம மேல நமக்கே நம்பிக்கை குறையும் போது நம்மளால முடியுமான்னு நமக்கே கேள்வி வரும்போது மத்தவும் பறந்துட்டான் என்னால பறக்க முடியுமான்னு நம்மளே டவுட் பண்ணி பயந்து உட்கார்ந்து போது உன்னால பறக்க முடியும் நீ பறப்பேன்னு இன்னைக்கு தெரியும் உன எப்படியாவது நான் பறக்க வச்சே தீருவேன்ட்டு நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்காத போது நம்ம மேல இன்னொருத்தங்க நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல அதுதான் இந்த கதையுடைய கோர் பாயிண்ட் சரியா ஸோ அந்த அம்மா வைக்கிற கான்ஃபிடென்ஸ் தாங்க இவன் பறக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கையில இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்கள என்னைக்குமே பக்கத்துலயே வச்சுக்கோங்க நம்ம நம்பிக்கை இல்லாத போது கூட நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு பெரிய வரம் பெரிய வரம் அந்த மாதிரி ஆட்களை ஒத்தி பாதுகாத்து பக்கத்துல வச்சுக்கணும் புரியுதா ஸோ அந்த கதை வாசிச்சிட்டோம் பொறுமையா அழகா சூப்பரா வாசிங்க ரசிச்சு வாசிங்க அதுதான் ஒரு ரசிச்சு வாசிக்கலாம் அந்த கதையை இவ்வளோ நல்ல கதை லியம் ஆஃப் எழுதியிருக்காரு ஐரிஷ் நாயக்குன்னு சொன்னேன் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படியே படிச்சிடணும் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் நான் உங்களுக்கு டேபிள் இந்த டேபிள் வச்சு நம்ம படிச்சிடலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் இதெல்லாம் படிச்சு மண்டலி ஏற்றிடுது ஐரிஷ் லிட்டரேட் ரனஸ்தான் இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தாங்க இவரு சரிங்களா இவர் வந்து கேல் டெக் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் வராரு இங்கிலீஷ்ல எழுதினாரு ஐரிஷ் லாங்குவேஜ்ல எழுதினாரு ரொம்ப ஸ்பாட் லைட்டுக்குள்ளேயெல்லாம் இல்லை ரொம்ப ஃபேமஸான ஆள் கிடையாது சரியா ரொம்ப டிராவல் பண்ணார் அமைதியாக வாழ்ந்துட்டு அமைதியாக போயிட்டார் அப்படிப்பட்டவர் தான் லியம் ஓ ஃபிளகர்ட்டி எயிட்டீன் சிக்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஐரிஷ் நாவலிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஐலண்ட் கமிங் ஃப்ரம் கேல்ஜெக் கமிங் ஃப்ரம் கேல்ஜெக் சரியா இருக்கிற சின்னிஷை படிங்க மார்க் பண்ண பாயிண்ட்ஸை படிங்க எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டாக நாங்கள் சேர்த்துருவோம் ஒரு பாயிண்ட் விடாமல் இதில் சொன்ன அம்பட்டு பாயிண்ட்டும் டெஸ்ட்டாக இருக்கும் சரியா ஓகே ஃபீட்பேக்ஸு சொல்லுங்கள் லெசன்ஸ் இப்படி போகட்டுமா ஸ்லோவாக போட்டுமா ஃபாஸ்ட்டாக போட்டுமா இது ஆட் பண்ணட்டுமா இது கம்மி பண்ணட்டுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லெசன்ஸ் நம்ம பார்த்துக்குருவோம் டாட்டா பை பை தி சி யூ தேங்க் நம்மளுடைய இதை சொல்ல மறந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜூலை ஒன் டுவெண்ட் த்ரீ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த கூடிய கரெக்ஷன் இருக்கும் ப்ளஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும் அது கூட சேர்ந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிராமர் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வீடியோஸு இருக்கும் ரைட்டா இவ்வளவுமே உங்களுக்கு ஜூலை ஒன் அண்ட் த்ரீல டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஜூலை ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு விட்ருவோம் டெஸ்ட் டைமே ஜூலை த்ரீ சரியா ஓகேம்மா தேங்க் யூ டாட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் ஃபீட்பேக் தாங்க நம்ம சூப்பராக தரமாக பண்ணியிருப்போம் கவலையேப்படாது தேங்க்யூ